பயணமே திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, உலகெங்கும் வாழக்கூடிய ட்ரீமேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும், கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய்வராகி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்க இருக்கின்றோம். பொதுவா கடகராசியை பொறுத்த வரையில கொஞ்சம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நாம சொல்லணும். ஏன்னா கடகராசியை பொறுத்தவரையில எவ்வளவோ சிரமங்கள் எல்லாத்தையும் அவங்க கடந்து வந்து விட்டார்கள். எல்லா விதமான கஷ்டங்களையும் தாண்டி அவர்கள் வந்து விட்டார்கள். அவங்களுக்கு வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அது கடகராசி அன்பர்களை கேட்டா தான் தெரியும். அவங்க தான் வெளியிலே சொல்ல மாட்டாங்க, அப்படி அப்படி தெரியும். அப்போ மறைமுக பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கும். அது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் உறவு முறைகள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், நண்பர்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஃபேமிலி சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். அப்போ கடகராசி அன்பர்களே, தொடர்ந்து பல இன்னல்களையும் இடர்பாடுகளையும் சந்தித்து அதுல ஒரு நல்ல அனுபவங்களை வாழ்க்கை பாடங்களை கற்று அதன் பிறகு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற கடகராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய கடன் சுமைகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும். கடன் தொல்லைகள் குறையும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக கடகராசிக்கு எது பிரச்சனையாக இருக்குனாக்கா, அது கம்பெனி ஆகட்டும், ஆபீஸ் ஆகட்டும், தனி நபர் ஆகட்டும், ஃபேமிலி மேன் ஆகட்டும், கடன் சுமைதான் இன்னைக்கு பெரிய சவாலா உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த கடன் சுமைகள் குறையுமே ஆனால் நிச்சயமாக கடகராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நன்மையையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்கும். சரி, தொழில்துறை எப்படி இருக்கும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், நிச்சயமா தொழில நல்ல வளர்ச்சிகள் இருக்கும், வியாபாரங்கள் அதிகரிக்கும். ஓகேவா, நீங்க அது தனிநபர் வியாபாரமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வந்து ஹோல்சேல் பிசினஸா இருந்தாலும் பரவாயில்ல, கம்பெனியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆபீஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆடிட்டரா இருக்கலாம், டாக்டர்ஸா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கலாம். ஸோ தனிநபர் இதெல்லாம் தனிநபர் தொழில். ஸோ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும், அல்லது என்ன மாதிரியான பிசினஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் விலகும். கடகராசிக்கு தொழில என்ன சாமி பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா, நிச்சயமாக கடகராசி அன்பர்களுக்கு ரொட்டேஷன் ப்ராப்ளம். பிசினஸ்ல அந்த ரொட்டேஷன் இருக்காது, பண வரவுகள்ல தட்டுப்பாடுகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ரொட்டேஷனில் இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம் சரியாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக கடகராசி அன்பர்களே, உங்களுடைய கடன் சுமைகள் குறையும், பாதி பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிடும். பணப்பற்றாக்குறை ஒன்று தான் கடகராசிக்கு இப்பொழுது பெரிய சவாலாக உள்ளது. அந்த கடன் சுமைகள் குறையுமே ஆனால், பணப்பற்றாக்குறை குறையுமே ஆனால், நிச்சயமாக கடகராசிக்கு மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்கும். சரி, அடுத்ததா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதெல்லாம் எப்படி இருக்கும். கடகராசிக்கு இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டது, அதே போல கண், அந்த தலை, அந்த முகம் சம்பந்தப்பட்ட விஷயம், சைனஸா இருக்கலாம், இஎன்டியா இருக்கலாம், வீசிங்கா இருக்கலாம், சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், இதுக்காக இவ்வளவு செலவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சின்ன விஷயமா மார்பு சம்பந்தப்பட்டது, சளி சம்பந்தப்பட்டது, முதுகு சம்பந்தப்பட்டது. அப்போ கடகராசியர்களே, ஆயுள் சம்பந்தப்பட்ட, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும். ஏற்கனவே கடகராசிக்கு ஒரு ஒரு ஆரோக்கிய குறைவு இருக்கு, ஒரு ஆபரேஷனு, அப்படி இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, ஒரு செக்கப்பு, ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு.
ரத்தம் சம்பந்தப்பட்டது. அப்ப இதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நிச்சயமாக கடகராசி நண்பர்களே, ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே, ஆனால் உங்க ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், கவலை வேண்டாம். கடகராசி நண்பர்களே, ஹெல்த் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வீண் விரயங்கள் ஆஸ்பத்திரி செலவுகள் குறையும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், அது அரசாங்க வேலையானாலும் பரவாயில்ல, பிரைவேட் அந்த தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும், வெளிநாட்டு பிசினஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கடகராசியை பொறுத்தவரையிலே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிதாக வேலைக்கு செல்லணும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாளிலே வேலை கிடைக்கும். இந்த ஏப்ரல் மாதத்திலே உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஏற்கனவே வேலை செய்திருந்து வேலையை விட்டாச்சு அப்படின்னு சொன்னாக்கா, எங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா? நிச்சயமா கடகராசிக்கு அது ஏன் சொல்லிட்டுனே, அதை அரசாங்க வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வெளிநாட்டு விசா அங்காக காத்திருக்கக்கூடியவர்கள் ஜாபுக்காக, அவங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும். உங்களுக்கு வேலையில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே போல அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஒரு பணி சுமைகள், அதெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரித்து செல்வார்கள், பாராட்டுக்களை பெறுவீர்கள், உங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் அது வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, அரசியல் கடகராசிக்கு அரசியல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு அரசியல்ல கடகராசியை சார்ந்தவர்கள் நிறைய அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே நம்ம ஊர்ல எலெக்ஷன் டைம் வருது, அரசியல்வாதிகள் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும். நம்ம களத்துல இறங்குறதா இல்லையா, செலவு பண்ணலாமா வேணாமா, அந்த மாதிரி முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அப்போ கடகராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள், அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் கடகராசி நேயர்களே. அடுத்தது சினிமா துறை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தமிழ் புத்தாண்டுல சினிமாவை பொறுத்தவரையில புதிய முயற்சிகள் இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய அந்த புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே, உங்களுடைய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க எங்க முதலீடு பண்றீங்க, எதுல முதலீடு பண்றீங்க, எப்படி பண்றீங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பர்களே, உங்களுடைய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும். கொஞ்சம் கேஷ் விஷயத்துல, இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கு அடுத்தபடியா ஃபேமிலி எப்படி இருக்கும், ஃபேமிலி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிச்சயமா வெளி உறவுகள் எப்படி இருக்குமோ அதை விட சொல்ல முடியாது ரிலேஷன்ஷிப்ல. ஆனா ஃபேமிலியை பொறுத்தவரையில பசங்க சண்டை போடுறாங்க, பசங்க மனசு சரியில்லை, அப்படி அந்த மாதிரி உறவு முறைகள்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். அதே போலதாங்க கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஏதேனும் பிரச்சனை, ஒரு வசியம் பிரச்சனையா இருக்கலாம், இன்னொரு வேறொரு தொடர்பா இருக்கலாம், அது ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ யார் வேணாலும் தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா அவங்க தப்பு பண்ணல, அவங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கூட தப்பு பண்ணிருக்கலாம், கிரகம் தப்பு பண்ணிருக்கலாம், ஜாதகம் தப்பு பண்ணிருக்கலாம், எனிஒன். ஸோ இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு உதவி செய்யும். அதே போலதாங்க திருமண யோகம், மறுமணங்கள், இரண்டாவது திருமணம், காதல் திருமணம், இதெல்லாம் எப்படி இருக்கும் தமிழ் புத்தாண்டுன்னு கேட்டாக்கா, காதல் திருமணத்துக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்காது, கொஞ்சம் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும். அதே சமயத்துல திருமணங்கள், முதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, மறுமணங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியா குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிச்சயமா கடகராசி என்பர்களே, குழந்தை பாக்கியத்தில் உங்களுக்கு ஏதேனும் தடைகள் இருக்குமேயானால் அந்த தடைகள் விலகி உண்மையான மருத்துவம், உண்மையான மருந்து, உண்மையான ஜோசியர், உண்மையான பரிகாரம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமாக நீங்க அந்த குழந்தை பாக்கியத்தை பெற முடியும் என்று சொல்லிக்கொண்டு
மீண்டும் மேலும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நண்பரே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் பாராதி, ஜெய் ஜெய் பாராதி.